ஹலோ எப்பியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான் உங்கள் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனல் லேட்டஸ்ட்டு வீடு இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடையும் ஜாப்புக்கு வந்து விண்ணப்பித்தவங்க மற்றும் இனிமேல் விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டு கிளவருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை ஜாப்க்கு அதாவது சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பத்து டு இருபது நாளைக்கு முன்னாடியே வந்து விட்டுருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேக்கன்சி வந்து நாலாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு விட்டுருந்தாங்க இப்போ பதிமூணாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அனைத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட் லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதை வந்து நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் தான் நடத்துது டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட் லிங்க் மூலமாகவே வந்து நம்ம எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து என்னென்ன லிங்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இது அப்ளை பண்ணியிருப்பீங்க பதினாலாம் தேதியிலேருந்து அதாவது கடந்த மூணு நாளாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ அப்ளை பண்ணணவங்களுக்கும் இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் இதில் முக்கியமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதில் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தரவாக நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேல்ஸ்க்கு கொண்டு கொடுத்துருக்காங்க பேக்கர்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பதவிகளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பதவிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் அதாவது நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த ஜாப்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதோட நீங்க போயிட்டு நோட்டிபிகேஷன் செக் பண்ணலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டேன் ஈரோடு மாவட்டத்தோட நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம் அதை நான் ஓபன் பண்ணிட்டேன் கூட்டுறவுத்துறை ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் மற்றும் தலைவர் மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு இது பதிமூணாம் தேதியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடி நியமன பதவி வரான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பதவி கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மேன் ஒன்று பேக்கர்ஸ் ஒன்று ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம்பள விகிதம் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நிறுவனத்தின் வகை அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த கூட்டுறவு நிறுவனத்தின் வகைன்னா நீங்கள் இதுக்கு தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்னா அங்கே வந்து இரநூத்தி ஒம்பது போஸ்டிங் இருக்குது நகர கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னா அங்கே ரெண்டு போஸ்டிங் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்பாங்க கூட்டுறவு நிறுவனத்தோட வகைகள் ஸோ நீங்கள் எந்த கூட்டுறவு நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கணும் ஸோ இதில் இது என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பண்டக சாலைகள் அப்படின்னு ஒரு கூட்டுறவு நிறுவனம் இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் போகிறப்போ அதில் வந்து நிறைய பேர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க பட் உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கல ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க ஸோ வேக்கண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணி அமர்த்தலாமா பணியை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க நம்மளால் எதுவும் டெசிஷன் எடுக்க எடுக்க முடியாது சரிங்களா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க கூட்டுறவு நிறுவனத்தோட வகைகள் எது எது ஸோ அதில் எங்கெங்களாம் அதிக வேக்கண்ட் இருக்குது ஸோ நம்ம எதுக்கு செட் ஆவோ அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ அதுக்கு ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிபந்தனைகள் அப்படிங்கிறது வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க ஸோ எந்த பதவி வந்தாலுமே இடஒதுக்கீடு கம்பல்சரி இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பதவிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மொத்த காலி இட காலிப்பணியிடம் பார்த்தீங்கன்னா விற்பனையாளருக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அது பொது அதாவது பொதுப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு வந்து எழுபத்தி ஒன்று பிற்படுத்தப்பட்டோர் பிசிக்கு வந்து அறுபத்தி ஒன்று ஸோ பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் வகை அந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நாற்பத்தி ஆறு ஆதி திராவிடர் முப்பத்தஞ்சு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இஸ்லாமியராக இருக்கீங்க அல்லது ஆதி திராவிடர் எந்த வகை போய் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கனாலும் ஸோ உங்களுக்கு வேக்கன்ட் வந்து கம்மியாக ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரல் பிரிவில் நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அது தப்பு கிடையாது சரிங்களா ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்டா நியமனத்தின் போது தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் போதுமான அளவு இல்லாத போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு தணிக்கை எண்ணிக்கையை தகுதி வாய்ந்து அதே வகுப்பினை சார்ந்த ஆண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ பெண் விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணி அவங்களுக்கு கரெக்டான அந்த போதுமான அளவு அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கும்போது போது அதே வேகண்ட ஆண்களுக்கு வந்து அதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய வகுப்புகளில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரிவிற்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு அதாவது டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணக்கூடிய இடஒதுக்கீடு மற்றும் வகுப்புவாரி இனசுழற்சி முறை ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மேற்குறிப்பிட்ட காலிப்படை இனங்கள் பெண்கள் ஆதரவற்ற விதவிகள் முன்னாள் இராணுவத்தினர் வழியில் பயின்றோர் மாற்றுத்திறனாளிகள் போன்ற இனங்களின் கீழ் வரும் காலிப்படையினங்களுக்கான இடஒதுக்கீடு விதிகள் நடைமுறையில் உள்ள அரசு விதிகளின்படி பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆதரவற்ற விதவிகள் ஆதரவற்ற விதிகள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட மாத வருமானம் நாலாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் ஸோ ஸோ அப்படி வந்து நம்ம சான்று வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஆதரவற்ற உதவியை வந்து ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து பட்டு இதில் வந்து முன்னுரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேரடி சம்பள விகிதம் மற்றும் இதர படிகள் கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படும் நியம நியாய விலைக்கடை பணியாளருக்கான தமிழக அரசால் அவ்வப்போது வெளியிடப்படும் சுற்றறிக்கை மற்றும் அரசாணைகளுக்கு உட்பட்டு அமையும்னு சொல்லியிருக்காங்க சேலரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பள விகிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதர படிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடைகள் அந்த கூட்டுறவுத்துறையின் மூலம் என்ன சொல்கிறாங்கனோ அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கு ஒது ஒதுக்கப்படும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் துணை விதிகளுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மேலேயே சொல்லியிருந்தோம் கூட்டுறவு நிறுவனங்கள் எந்த நிறுவனத்திலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோமோ அந்த நிறுவனத்தோட விதிகள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னோ அதுபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ செவன்த்தை பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் தெரிவு முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு செய்யப்படுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தற்காலிகமாகவே வந்து அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேற்படி பார்த்தீங்கன்னா பணியிடங்களுக்கு தேர்வு குறித்து ஏதேனும் முறைகேடு செய்வதாயினும் இத்தேர்வு முடிவை வெளியிட்ட தொண்ணூறு நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தை உரிய காரணங்களுடன் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் அதன் பின்னர் பெறப்படும் மேல்முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்கீங்க பட் இருந்தாலுமே வந்து நீங்க வந்து அதுல அன்ஃபார்ச்சுனேட்லி செலக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரிசல்ட் வந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை ஆட்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிய காரணங்களோட மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் செலக்ட் ஆகலை நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உடற்பகுதி தேர்வுகள் தெரிவு செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது குறைபாடு தாங்கள் தெரி தெரிவு செய்யப்படும் பதவிகளுக்குரிய பொறுப்புகளை முழுத்திறனுடன் நிறைவேற்றுவதை தடையாக இருக்காது என்பதற்கு சான்றிதழ் வழங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உடற்பகுதி சான்றிதழ் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நீங்க அந்த செய்யக்கூடிய வேலைக்கு வந்து அது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று வாங்கணும் ஸோ அது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ வயது வரமெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க ஸோ ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணுறப்ப இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்போம் நான் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிகள்லாம் இருக்கும் ஸோ விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கு தனித்தனி கல்வி தகுதிகள் கொடுத்துருப்பாங்க விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி டுவெல்த்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ படிச்சுருந்தேன் அதுக்கு மேலே நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் ஒரு பிகாமா இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க எதுனாலுமே பிஎஸ்சி எதுனாலுமே ஓகே ஆனால் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விற்பனையாளருக்கு அதே கட்டுனர் அப்படின்னா நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து படிச்சிருக்கணும் ஸோ நீங்கள் டென்த்து படிச்சிருக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கலாம் ஸோ நீங்கள் எதுனாலுமே உங்களுக்கு என்ன விருப்பமோ கம்பல்சரி கட்டுனர் அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விற்பனையாளர் அப்படின்னா டுவெல்த்து முடிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி தமிழ்மொழி திறன் விண்ணப்பதாரர் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் நாள் என்று தமிழ் மொழியில் எழுது படிக்க போதுமான திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதனால் தமிழ் கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யப்படும் முறை விண்ணப்பதாரர் கல்வித் தகுதியில் பெற்ற மதிப்பெண்களுக்கு அளித்த மதிப்பு மற்றும் நேர்முகத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும் விண்ணப்பதாரர் சார்ந்துள்ள வகுப்பு வாரியாக இனசுழற்சி அடிப்படையில் தொடர்புடைய இதர அரசாணைகள் மற்றும் சட்டப்பிரிவுகள் கீழ் முன்னுரிமை அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவார் தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து மற்றும் டுவெல்த்தில் வாங்கக்கூடிய மதிப்பெண் அதை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு எடுத்துவாங்க அதே மாதிரி நேர்முக தேர்வு நேர்முக தேர்வுங்கிறது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே இன்க்ளூடிங் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதே மாதிரி உங்களோட இனத்தை சார்ந்து உங்களோட வகுப்பு வரியாக பிரிச்சிருப்பாங்க ஸோ பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் எத்தனாவது ரேங்க் வரையங்க ஸோ எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு சம்மந்தமாக தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தேர்வு செய்யப்படக்கூடிய பட்டியல் வந்து ஆன்லைனில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வுக்கு கட்டாயமாக நேரில் வருகை புரிய வேண்டும் நேர்முகத் தேர்வுக்கு வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் இது தொடர்பாக எந்த உரிமையும் கோர இயலாது நேர்முகத் தேர்விற்கு அழைப்பானை அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணியிட கோரிக்கை கோர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கம்பல்சரி நேர்முகத் தேர்வுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் ஆஜராக இருக்கணும் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரில் அது கண்டிப்பாக வரணும் ஸோ நீங்கள் வந்து கட் கண்டிப்பாக நேர்முகத் தேர்வுக்கு வரலை அப்படின்னா உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து காளிப்படியான விபம் விருப்பம் தெரிவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் தாங்கள் எந்த வகை கூட்டுறவு நிறுவனத்தில் நியாய விலை கடைகளுக்கு பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதற்கான விருப்பத்தை நேர்முகத் தேர்வின் போது தெரிவிக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்களின் விருப்பத்தினை மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த கடை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து விருப்பத்தை தெரிவிக்கணும் ஸோ இது வந்து ஃபைனல் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க முறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து எந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் எப்படி எல்லாம் நம்ம போய்ட்டு பே பண்ணணும் இது எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா விண்ணப்ப கட்டணம் அதே மாதிரி தான் வின் விற்பனையாளர் சேல்ஸ் பெர்சனுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி கட்டணருக்கு வந்து நூறுரூபா வந்து நம்ம பே பண்ணியாகும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வுன்னு இருக்குது நேர்முக தேர்வு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான நேர்முகத் தேர்வு அந்தந்த மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆட்சி நிலையத்தால் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யார் யார் அப்ளை பண்ணாங்களோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும் அந்த கால் லெட்டர் வந்ததும் எல்லாமே இணையதளத்தில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க கால் லெட்டர் வந்ததும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியப்பு நிலையத்தால் வந்து அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு கடிதம் பெற்ற விண்ணப்பதாரர்களும் மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முகத் தேர்வில் சொந்த செலவில் தான் கலந்துக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கான அழை அழைக்கப்பட உள்ள நபர்களின் பெயர் பட்டியல் அந்த வெப்சைட்டில் அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு அப்படின்னா டிஆர்பி இஆர்டி டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவோம் அவங்களோட பேரெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியில் பெற்ற மதிப்பெண்கள் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் அந்த வெயிட்டேஜ் ப்ளஸ் நேர்முக தேர்வில் அளிக்கப்படும் வெயிட்டேஜ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த கம்யூனிட்டி வைஸாக நாங்கள் பிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொரோனா டைமில் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டாவது அந்த இருபத்தி ஒன்றாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஸ்ன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி டுவெல்த்தும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் பட் டென்த்துக்கு மட்டும் பாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ண முடியாது அதனால் நீங்கள் நைன்த்தில் என்ன மார்க் எடுத்திருந்தீங்களோ அந்த மதிப்பெண் சாட்டில் வச்சு அந்தந்த ஆசிரியரோட சான்றிப்பம் பெற்று அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய அனைத்து சான்றிதழ்களையும் அசல் மற்றும் அவற்றின் நகல் ஒன்றுடன் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் எந்த நிலையிலும் இது தொடர்பாக எந்த உரிமையும் கோர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள பயணப்படி எதுவும் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே பணியாற்றுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் பணியாற்றும் அலுவலகத்திலிருந்து தேவையான தடையில்லா சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்தா பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் பிடிச்சதுனா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விட பெறுது உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்